தாய் தந்தைக்கு உதவி செய்வதால் என்ன நன்மைகள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதே சமயத்தில் தன்னுடைய மலைஜலத்தை நடந்து வெளியில் செல்ல வேண்டும். இப்பதான் கழிவர் வீட்டில் இருக்கு, அந்த காலத்தில் இருக்காது. நடை உடையோடு இருக்கணும், நடையும் இருக்கணும், உடையும் இருக்கணும். நடைய ரோட்டில் போன என்ன ஆகும், 85-90 வயசு கடவுள் அந்த ரோட்டில் நிர்வாணம் போன ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது வயசான காலத்தில். ஆக கடைசி வரையிலும் ஒரு முதியவர்களுக்கு மாமன்ன மாமிக்கோ தாய் தந்தைக்கோ உதவி செய்கிறவன் நல்லபடி சாவான். இந்த கடைசி வரும் நடை உடைய உடைய நடை உடையோட இருப்பான். நடை இருக்கும், உடையும் இருக்கும், விடுபட உடையும் இருக்கும், உணர்வு இருக்கணுமல்லவா. அப்போ இது ஒரு வகை அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தியாகத்தால் வருகின்ற துன்பம், தியாகம். அது தியாக உணர்வு, அது தொண்டு, அது கடவுள் தொண்டு. முடியாதவர்களுக்கு முடிந்தவர்கள் செய்யக்கூடிய தொண்டு சிவத்தொண்டு, அது கடவுள் தொண்டு. பெண் இருக்கிறார் வீட்டில், 4-5 பேர் இருக்கிறாங்க. கணவன் மனைவி குழந்தையாக இருந்தால் நல்ல சுவையாக சாப்பிடலாம். மாமன் மாமி இருக்கார், வருவாய் கொஞ்சம் தான் இருக்கு. கணவன் மனைவி பிள்ளையாக இருந்தால் நல்ல சாம்பார் நல்ல 2-3 வகைக்காக சாப்பிடலாம். வர வருவாயிலை தான் தன் கணவன் பிள்ளைகள் மாமன் மாமிக்காக பகிர்ந்து கொடுக்கின்ற பண்பு இருந்தால் அதுவும் கடவுள் தொண்டு தான். அது ஒரு வகை சிவ தொண்டு, அது தர்மம். தம் கையால் சமைக்கப்பட்ட உணவு வீட்டு உள்ளவர்கள் மகிழ்ந்து சாப்பிடுறால் அது ஒரு தர்மம், அது துன்பமாக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக ஒரு துன்பத்தில் ஒரு இன்பம் உண்டு. இப்போ ஒரு சமூக சேவை செய்வார், ஜெயிலுக்கு போவார்கள், பல துன்பப்படுவார். அது நாட்டு நன்மைக்காக. அந்த துன்பத்தால் மற்றவருக்கு செய்யக்கூடிய தொண்டு, மற்றவர் செய்ய உதவியால் வருகிற துன்பம் கடவுள் சேவை என்று சொல்லுவான். அந்த அதிகாரம் எடுக்கணும் அழியாமை, எடுக்கணும்னு துன்பம், துன்பத்தை கண்டு கலங்காமைனா. அப்போ துன்பம் இருந்தாலும் ஒரு இன்பம் உண்டு, இல்லாதான் துன்பம் அனுபவிக்கிறான். அவர் ஒரே ஒரு இன்பம், குழந்தையை தொழுதல், மலர் சொல் கேட்டல், மனைவியோடு உறவாடுதல், மனைவி கணவன் மனைவி மகிழ்ந்த பேசுதல், அல்லது சில காட்சிகளால் வருது, செவியால் வருகின்ற இன்பம், சுவையால் வருகின்ற இன்பம், நல்ல உறக்கத்தால் வருகின்ற நல்ல படுக்க, சிறு நல்ல தரமான இடத்துல உறங்குவது, அது ஒரு இன்பம். ஆக ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறான் எல்லாரத்தான். அந்த துன்பம் ஒரு வட்டத்துக்கு உட்பட்டதா, ஒரு குடும்பத்துக்குள், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது ஒரு ஒரு வகையான துன்பம். உத்தியோகம் போகிறது, வியாபாரம் செய்கிறது, என்ன செய்கிறான், விவசாயம் செய்கிறான், உத்தியோகம் செய்கிறான், தொழில் செய்கிறான், எதை செஞ்சிட்டு இருக்கான். அப்போ அதில் துன்பம் இருக்குது. அந்த துன்பம் ஏற்படுறதுன்னு சொன்னான். மனைவி, மக்கள், தாய் தந்தை இவர்கள் பாதுகாப்பதற்காக குடும்பத் தலைவன் துன்பப்படுறான். அதில் வருவாயை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சி அடைகிறான். பாதுகாப்பு, இவனுக்கு பாதுகாப்பு தானே, குடும்பம் இருந்தால் பாதுகாப்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.